சங்கரன் பிரசன்சி ப்ரோக்ராம் போட்டிருக்கு. பிரசன்ஸ்னா வேற ஒரு பத்தி போட்டேன், அதெல்லாம் பாட சொல்லி கேட்டு போறாங்க. அவங்க தான் என்னுடைய பதிவு. இன்றைக்கு பாக இன்றைக்கு வயல் வச்சுக்க எல்லாருமே என்னுடைய தயாரிப்பு கிஷியா இருந்தாலும் சொந்தமாக ஜெயிச்சுன்னா ரோஜிமான தான் அவர் தெரியும் எல்லாருக்கும். அவங்க முக்கால் மகத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் பின்னாடி பார்க்க போறவெல்லாம் எங்க தாயாரு திருமதி ஒரு சிஷியா நேரம் சொல்லிட்டுறா, புது சிஷியா சொல்லிட்டுறா. அந்த குரூப்பெல்லாம் ஒரு ரீயூனியன் ஒரு நாளைக்கு சந்திச்சு அந்த பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அதையே ஒரு மாலையா கட்டி ரெண்டாம் தேதி தெரியாம காட்சி விட்டு பாடிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டுருந்தா. விதவுட் எனி பர்சன் அந்த சமயத்துல தான் வந்து நம்முடைய ஃப்ரெண்ட் கிருஷ்ணர் வந்து இந்த ப்ரோக்ராம் நீங்க கலந்துக்கணும்னு சொன்னபோது நான் ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா இந்த சன்னிதானத்திலையும் இந்த மகாவித்வானுடைய சபையிலையும் நான் பேசுறதுக்கோ துணிய மாட்டேன். அதெல்லாம் என்னென்ன வந்துருக்க புரியா கம்மிங் ஹியர் மேடம் லூயி ப்ளீஸ் கம் ஹியர். அதான் ஒரு பாவமாவுடைய சிஷியார். அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஒரு ஞாபகார்த்தம்னா இந்த பாட்டையே ஒரு மாலையா வச்சு தாக்கி பாடணுங்கிற ஒரு ஆசையினால தான் எனக்கு முடிஞ்சது. இன்னும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தா கலந்துக்கிட்டு முடியல. ஏன்னா இதை இன்னும் ஒரு ஒட்டிக்க பார்த்துக்காம பாடுறதுக்கு அவ்வளோ சம்மதிக்கிறேன். அதனால சில பேர் கலந்து முடிச்சு கலந்துக்க முடியாமல் போயிட்டு இப்படியே ஒரு அஞ்சாறு பேர் வாங்கியிருக்கா. ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷனுக்கு ஏழு சிலர் வேணுமா கிரிக்கெட் டீம் மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அது இத்தனை பேர் வந்தது ஒரு பெருமை. ஏன்னா சாதாரணமாக இந்த பேனலே வெளியே சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒரு நல்ல பேர் உண்டு எங்களுக்கு. அந்த நல்ல பேரை ரிஜூ பண்ணுறதுக்காக தான் இத்தனை பேர் இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா வந்து அவா நந்தனா அவா நந்தன் வச்சுட்டு வந்திருக்கா. இது பேர் வந்து கப்பலில் ஒரு பாட்டை வச்சு போட்டுட்டு ஒரு பெரிய கப்பல் பாட்டையும் அதில் எழுந்து பாதி பாட்டுன்னு சொல்கிற மாதிரி சங்கரன் பிரசன் பேசி பேர் பெற்ற பேராக இருக்கு. பாதி நெய்த்து நெய்த்திக்க போகிறவா அவா. இதில் இந்த ப்ரோக்ராமில் பல ஜாவளி கர்த்தாக்கள் பல பல கர்த்தாக்கள் இருந்தாலும் பல பாட்டுகள் சர்க்குலேஷனில் இணைப்போம். அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு அதை கேட்டு இருக்கிறீங்க. அவள் இந்த கோஷ்டிக்கு பின்னாடி பாடுறவர்களுக்கெல்லாம் சாதாரண அந்த சர்க்குலேஷன்லேயும் இல்லாத ஜாவளிகளையும் பதங்களையும் அவள் பாடப்படுற. இதை பற்றி இந்த பாட்டுகளை பற்றி சில அபிப்பிராய பேதங்கள் உண்டு. அதாவது சிங்கார வந்து ஜாஸ்தி, அதனால அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ங்கிற ஒரு அபிப்பிராயம். கொஞ்சம் லட்சண விரோதமாக இருக்கும் இந்த ஜாதகங்கள்லேருந்து ஒரு அபிப்பிராயம். ஆனால் அப்படி இருந்தும் இந்த சன்னிதானத்தில் வந்து அதை பாடணுமானா கோவிலில் தேர்தலில் எல்லாம் சிற்பங்கள் வச்சுக்கோ பார்க்குறோம். எல்லாம் ஒரே சிங்காரமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இதுவும் இருக்கணும் போல இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இதை பற்றி ஒரு வாக்குவாதமோ ஆர்குமெண்ட்டோ பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் தயாராகவே பார்த்துட்டு வேலை இந்த நாளைக்கு பேசிட்டு வேலை ஒரு ஜாதி பாடியிருக்கலாம் பேசிட்டு போயிடும்னா என்னுடைய. அதனால் அந்த மாதிரி ஜாதிகள் முக்கியமாக சில இன்னைக்கு பாட இருக்காங்க. இதில் இந்த பாட்டுகளெல்லாம் லட்சண விரோதம் சிங்காரதம் இதை சொன்னால் கூட இதில் ரொம்ப லட்சணத்தில் பிரஜம் உள்ள வித்வான்கள் இதை ரொம்ப ஆதரித்து ரொம்ப சுழற்சி வந்திருக்காங்கிறது அதுலேருந்து தெரியும். இங்கே பல வித்வான்கள் எல்லாம் பாடம் பண்ணி பாடா இல்லை இருக்கு. இந்த தலைமுறையில் இதில் முக்கியமாக சொல்லணும்னா இப்போ நமக்கு சமீபத்தில் காலத்தில் சாப்பாடு கட்டானையா ஒரு ஒன் ட்ராக் மைண்ட்னு சொல்லலாம். இது ஒரே வழி தான் போக தெரியாது, வேறு பாட்டில் ஒன்றுக்கு போகாது. இது எல்லா இதை இந்த ஐப்பிராய வேதங்கள் தான் இதையே வாசிக்கிறது இதையே பாதுகிறது அவருடைய ஒரு
அவருடைய சிஷ்யா அம்மா எங்களுடைய தாயார் சிஷ்யா. இன்னும் அதுக்கு வந்து மேற்கொண்டு அவங்க சொல்ல வேண்டியிருந்தேன். அவள் இது வந்து இருக்க வந்து ரொம்ப எனக்கு பெரிய திருப்தியது. இதில் முக்கியமாக அவருக்கு முன்னாடி கோவிந்தான் இல்லை, இன்னும் அவருக்கு முன்னாடி பல விஷயங்கள் சொல்கிறாங்களா எனக்கு நேராக தெரியாது. பாப்பா கோவிந்தான் இல்லை, ஐயா இருந்தாலும் மகாராஜ கிருஷ்ணா இருந்தாலும் வில நேராக தெரியும். அவாய்க்கு ரொம்ப கண்ணு கஷ்டமாக இருக்கிற சோசியல் சிக்கலாம். அதனால தான் அதையே பாடணும். இந்த ஒரு தீவிர பிரச்சனைக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு அபிப்பிராய தேவங்கள ஒரு ஜாவடி மரசுந்தராமன் அதை எதுக்காக பாடணும்னா, தர்மபுரி சுப்பராய அவருடைய கட்டம் செய்யும் அதை தனமால லாக்கியப்படுத்தி அவர் கம்போஸ் பண்ண ஒரு ஜாவடி இருக்கு. அதான் அம்மா பாடிட்டுருந்தாங்க, அதை சொல்லி வைக்கிறதா எங்களுக்கு தெரியும். அதை பற்றி அதோட லட்சணங்களோ எல்லாமே தெரியாது. அது அப்படியே பாடணுன்றது ஒரு ஆசை. அதை நீ பாடப்போகிறேன். அந்த நேரம் இந்த ஒரு ஜாதகரை பாடப்போகிறேன். இதில் லயத்துக்கு நிறைய ஒரு இடம் உண்டுன்னு வித்வான்கள் சொல்ல நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே கூடுதல் வேலை ஒரு ஜாதகி முத்தம்மா பாடினான். இந்த சதஸ்ல மணிகள் பாண்டிருந்தார். அவர் சாதாரணம் ஆயத்தரமாக பார்த்தே கிடையாது. எதாமும் பண்ணுறோம் திடீர்னு இதை இதை பண்ண ரொம்ப பெரிய மகான், ரொம்ப பெரிய வேலைன்னு ஒவ்வொரு பெரிய கஷ்டப்பட்டு சொன்னார். அதனால் அந்த இடத்துக்கு வேண்டிய ஒரு அம்சம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஜாதகையெல்லாம் முதல்ல நடப்புறாங்க. இதை தவிர எனக்கு வேறு என்ன ஒன்றும் பிரசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வேலை இல்லை. ஐ ஹவ் பிரசன்ட் இது அவங்க எவ்வளோ இல்லை. ஐ ஹவ் காட் நான் ஒரு வேறு வேண்டு பிரசன்ட்.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.